ஹலோ காய்ஸ், சமிதா விலாக்ஸ்க்கு வரைக்கேன். நம்ம இன்னைக்கு சப் விசஸ் டப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சப்பில் அனிமே பார்க்குறவங்களா டே இதுதான்டா பெஸ்ட்டுன்பாங்க, டப்பில் பார்க்குறவங்களா டே இதுதான்டா பெஸ்ட்டுன்பாங்க, மாங்காய் படிக்கிறவங்களா டே ரெண்டும் இல்லைடா நான் ஓன் வயசில் படிச்சுட்டு இருக்கேடான்பாங்க. ஸோ மொத்தத்தில் சப்பில் பார்த்தா அனிமே சூப்பராக இருக்குமா, டப்பில் பார்த்தா சூப்பராக இருக்குமா, ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறதுல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப் விசஸ் டப்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், சப்னா நம்ம அதே லாங்குவேஜ் அப்படியே சப்டைட்டில் வச்சு பார்ப்போம். ஸோ டப்னா நமக்கு ஏற்ற மாதிரி டப் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி அதே சீரீஸை டப்பில் பார்ப்போம். ஸோ இதுதான் சப் விசஸ் டப். ஸோ எது வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீல் கொடுக்குது, எது பெஸ்ட்டுங்கிறது தான் நம்ம இதில் வந்து கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸை பேசிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பர்சனலி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ஏன்னா அவங்க லாங்குவேஜில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜாப்பனீஸில் ஒரு ஒன் பீஸே எடுத்துக்கலாமே, ஸோ நம்ம தலைவன் அதையே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒன் பீஸ்லேயே வந்துட்டு அந்த ஒரு ஃபீல், அவங்க டப் பண்ணுறதெல்லாம் அது ஒரு ஃபீலோடு நம்ம பார்க்கும்போது புரியாது, ஜாப்பனீஸ் புரியாது. இருந்தாலும் நம்ம வந்து சப்டைட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலோடையே பார்ப்போம், ரொம்ப ரியல் ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவேன் நான் வந்து சப்டைட்டிலோடு பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி டப்டு வெர்ஷனில் பார்க்குறவங்களுக்கு என்ன வந்து அட்வான்டேஜ்னா வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது புரியும். ரொம்ப நேரம் யோசிச்சு எனக்கு இது ஒன்று தான் கிடச்சிது. ஸோ டப்பில் பார்க்குறவங்க யாருக்காவது இல்லை இல்லை எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி வந்து டப்பில் பார்த்தா புரியும், நம்ம கன்வீனியன்ட் லாங்குவேஜ் ஆச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து டப்பில் பார்க்குறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு சப்டைட்டிலில் பார்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு ரியல் ஃபீல் கொடுக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீலே இருக்காது. அவங்க ஓனாக பேசுகிறது அந்த ஒரு ஆக்ஷனோட அப்படியே வருவாங்க, சயனோரா அரியாத்தோ அப்படின்வாங்க நமக்கெல்லாம். அடி என்னது இதுன்னு கீழே பார்ப்போம், குட் பாயா, ஓகே ஓகே, தேங்க்யூவா, ஓகே ஓகே, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம வந்து சப்டைட்டிலோடு பார்க்கும்போது. அந்த ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க டெலிவரி பண்ணுற எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரியான இருக்கும். ஏன்னா ரியல் டப்பிங் ஆக்டர்ஸோட நம்ம அந்த வாய்ஸோட கேட்கும் போது நல்லாயிருக்கும், ஏன்னா நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும், இவன் இவன் தான்டா, இவன் இவன் தான்டாங்க ரொம்ப எமோஷனலாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சப்டைட்டிலில் பார்க்குறதுக்கான அட்வான்டேஜஸ்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் சப்டைட்டிலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மினி எந்திரன் ரோபோட்டாகவே நம்ம மாறிடுவோம், ஓடிட்டுருக்கோம் சப்டைட்டில். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, சீன் போயிடும், போயிடும், கீழே பார்த்துட்ருப்போம் மேலே போயிடும், என்னடா போயிடுச்சு உடனே வா ரீவைண்ட் பண்ணு. ஸோ நம்ம வந்து சிலதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் வர சீன்ஸாக இருக்கும், டக்குன்னு நமக்கு வந்து ஸ்பாட் ஆகாது, நம்ம திடுக்கு திடுக்கு இப்படி 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 பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு டக்குன்னு புரியாது, நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் ஜாப்பனீஸ் ஆச்சு, இங்கிலீஷே நமக்கு வந்துட்டு கடகடன்னு பேசினா புரியாது, இதை ஜாப்பனீஸ் வேறு கடகடன்னு பேசிட்டு போவானுங்க நம்ம இங்கே 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 பார்க்க பார்க்க சீன் போயிடும். அந்த ஒரு ஃபீல் நமக்கு டக்குன்னா ரீவைண்ட் பண்ணி இதுவா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். சாரி, டங் ரோல் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஸோ டப்புடில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான், புரியும் ஃபீல் கொடுக்கும் கரெக்ட், பட் ரியல் வேர்ஷன் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். நான் வந்து குறை சொல்லலை, பிகாஸ் நம்ம இதிலே வந்து தமிழில் எக்ஸாம்பிள் நருட்டோவாக இருக்கட்டும், தூதுசு கைசன்லாம் உசுரை கொடுத்து டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, டப்பு கொடுக்குறாங்க ஜாப்பனீஸ்க்கு, அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சிமிலராக ஒரு மாதிரி கிரிஞ்சாலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே டப்பிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் சில டப்பிங்கில் சொல்கிறேன். இப்போ வர வர நம்ம ஆளுங்கெல்லாம் டஃப் கொடுத்து டப் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நருட்டோலாம் நான் வந்து ஜாப்பனீஸில் பார்த்துட்டேன், இருந்தாலும் நான் ஈவன் இப்போ தமிழில் பார்க்கும்போது கூட எனக்கு பெரிய வித்தியாசம் தெரில, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் என்னோடய ஆள் மனசில் ரியல் வெர்ஷனுக்கு தான் வந்து இடம் இருக்குது, இல்லை இல்லை அப்படியே அதுவே பார்த்தா தான் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த டிபேட்டில் சப் விசஸ் டப்பில் நான் மார்க் கொடுத்து வின் பண்ண வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்பை தான். அதனால் நான் டப்பு தோத்துருச்சுன்னு சொல்லலை,
எனக்கு சப்பு தான் பிடிக்கும். ஸோ சப்டைட்டில் ரியல் லாங்குவேஜில் பார்க்க தான் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தா பிடிக்குங்கிறது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் வந்துட்டு சப்டைட்டிலோட ரியல் லாங்குவேஜில் பார்க்க விரும்புவீங்க, இல்லை டப்டு வெர்ஷன் பார்க்க விரும்புவீங்கிறது எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கீப் சப்போர்ட் மீ. பாய்.